Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா friends நான் சொன்னால friends அந்த ஜோயோஸ் எப்படி கட்டறன்னு தான் பார்க்க போறோம். ஓகே friends, அந்த வீடியோல கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது இருந்தாலும் நம்ம சோயா சாப்பிட்றதுக்கு சொல்லியிருந்ததுனால பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோயாஸ் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். பாத்திரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து வைக்கணும், அப்புறமா இதை இந்த பார்ட் எடுத்து இங்கே வைக்கணும். பேசிக்ஸ்க்கு போயிட்டு இதை எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லெவலப்பாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இது பண்ண வேணாம், ரொம்ப கஷ்டப்பட வேணாம், கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேணாம்னு நான் அந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிவிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். திரிய வச்சுக்கலாம்.
ப்ளூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தரணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். அப்புறமா நம்ம இதை பண்ணலாம். எனக்கு போட்ட உடனே எனக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால என்னால் டக்குன்னு போட முடியல வீடியோ. இந்த மாதிரி வச்சுக்கணும். சரியாகவே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிறதுக்கே நம்ம போயிடலாம். இந்த மாதிரி இது புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். இது வராது, அதெல்லாம் நம்ம 6 வெயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிக்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கணும். அப்புறமா இந்த மாதிரி வந்த பிறகு விட்டணும். இந்த மாதிரியாக நினைக்கிறேன்
இப்படி வந்திருக்க சான்ஸே இல்லை. இப்படிதான் தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இதை எப்படி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்? பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன், அது எப்படி குட்டியாக இருக்கும். எனக்கு வந்து 1000 லைக்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் இதை கரெக்டாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை என்கரேஜ் பண்ணனுக்கு பண்ணிங்கன்னா நான் இன்னும் கரெக்டாக போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ 1000 லைக்ஸ் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் இன்னும் வீடியோ இன்றைக்கே நான் நிறைய வீடியோ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஒரு டெக்னிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர் ஷூட் எடுத்துருக்கா அதை இங்கே வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இங்கே வச்சா இதை வந்து எடுத்து இங்கே வச்சோம்னா கொஞ்சம் ஃபிட் ஆகிடும். அப்போ பாருங்க டெக்னிக்.
யோசிப்பாங்களா, இப்போ இதை அடுத்து இந்த சைடில் வச்சோன்னா போகணும். டெக்னிக்கபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடாது, ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு டெக்னிக்கபிளாக இருக்கும். இதை வந்து இருக்கு இல்லையா, இங்கே வச்சுட்டு இதையும் நம்ம இங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சேன், மற்றபடி உங்களுக்காக வைக்கணும்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து சப்போர்ட்டிவ்வாக வைக்கிறதுக்கு நான் இதை நினச்சேன். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே போகிறதுக்கு இப்போ நம்ம இதை இந்த இன்ஜின் கவாக் என்ன ஹவாக் இன்ஜின் வந்து இங்கே வச்சிடலாம். அப்புறம் நமக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக இதை எடுத்து இந்த மாதிரி அடுக்க அடுக்காக கொண்டு போகலாம். அப்புறம் இதில் மட்டும் கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கலாம். ஒரு சீன மேலே ஒரு இது வச்சிடணும். இந்த டெக்னிக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டாப்புக்கு வந்த பிறகு மட்டும் நம்ம செப்பரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்ல ஆக்சுவலாக, ஒரு சப்போர்ட்டிவ்காக சொல்லுங்கள். போதும் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் வந்துடுச்சு. கொஞ்சம் மாடலிங்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். பட்டாள ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போயிட்டு இதே மாதிரி ஒரு காப்பி உருவாக்கணும். ஆனால் இது பண்ணுறதுக்கே ரொம்ப தலை சுத்திடுச்சு எனக்கு.
செப்பரேட்டர் ஃபோர்ஸில் கனெக்ஷன் செட் ஆகும், கனெக்ஷன் மறந்துடும். நீங்கள் தயவு செஞ்சு செப்பரேட்டர் ஃபோர்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ பேராஷூட், நான் சொன்ன அந்த பேராஷூட் டெக்னிக்காக வச்சுருந்தோம்னா கனெக்ட் ஆகிடும். இதுவே கொஞ்சம் பத்திரமாக பண்ண வேண்டியது இருக்கும். பறந்துச்சுன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, சரியாக வரலன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக நல்லா கவனமாக ஒத்து பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்காக சிம்பிள் டெக்னிக்காக பண்ணிக்கிட்டுருக்கேன், சரியாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் நான் பொறுமையாக பண்ணிக்கிட்டுருக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்பீடாக பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக. இப்போ நம்ம பார்ட் டூ ஒன்று பண்ண போகிறோம், சிக்ஸ் போகலாம். இந்த மாதிரி ரெண்டு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். சிக்ஸ் ரைடு போய்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். டே சிக்ஸ் போய்ட்டு திரும்ப ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். சாட்டிலைட் விரிக்க வந்ததுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம இன்ஜின் கவ இன்ஜின் வேல்கேனாட் இன்ஜின் வச்சுருக்கேன். இதையும் செட் பண்ணியாச்சு. அப்புறமா ஆபிரமன்ஸுக்கு போயிட்டு இந்த இன்ஜின் செட் பண்ணிடுறோம். கடைசியாக தான் நம்ம ஃபேக்டரி செட் பண்ணுவோம். அப்புறம் மேலே டிப்ளோ பண்ணுறதுக்கு சேட்டலைட்டு ரிசார்ட் தேவை. அதுக்காக நம்ம இங்கே ஒன்று வச்சுக்கலாம், இங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே நம்ம வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்காக ஈஸி முறையில் நான் பண்ணிக்கிறேன். ஆ, இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து இங்கே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வச்ச பிறகு நம்ம பேசிக்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக இது போயிட்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு இதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பார்ட் வந்துடும். இது ரெண்டுத்தையும் உள்ளே தான் வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா வைடு தேவை.
இது சும்மா அவ கொண்டு போகிறதுக்காக தான் வைடு. ஏன்னா சோர்ஸஸும் நமக்கு தேவை. பண்ணி முடிக்க போறோம். கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சோன்னு கஷ்டப்பட போறதில்ல, ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி என்ன ஏது என்ன பண்ணணும் அப்படின்னுங்கிறத நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். இல்லை கேப்சூலே வந்து இதுக்கு மேல நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னா லேண்டிங் லக்ஸ் தான் வைக்க போறோம். உள்ளார வச்சுக்கலாம் நம்ம லேண்டிங் லக்ஸ். நம்ம கண்ணுக்கு தெரியும் அது. மேல நம்ம செப்பரேட்டர் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம ஆட்டிக்கலாம். இப்ப நம்ம டாக்கிங் போர்ட் சென்டர் வைக்கணும். சொன்னால நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப நம்ம நமக்கு உயரம் கூட அவ்வளவா அவசியம் இல்லைன்னு. டாக்கிங் போர்ட்டு தேவலன்னு நினைக்கிறேன். சிக்ஸ் வெயிட்டுக்கு போயிட்டு இதை நீக்கி தானே ஆகணும், வேறு வழியும் இல்லை. என்னங்கிறதுக்காக இதை நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம், நமக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ராக்கெட்டே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மைன்கிராஃப்ட் போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். நீங்கள் மைன்கிராஃப்ட் போடுறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அவங்க அது உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதையும் போடுங்க. அந்த ஒரு இதை மட்டும் அந்த மைன்கிராஃப்ட் போடலாமா இல்லைங்கிறத அந்த சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒன்று பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பாக்ஸ் ரெடி.
இது வெறும் எக்ஸாம்பிளுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பவர்ஃபுல்லான அந்த ராக்கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணுது உடையத உடையால ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் பண்ணுறதுன்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் பண்ணுது, இது வேறு வழி இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பயன்படுத்திட்டாங்க. நிக்குது ஃப்ரெண்ட்ஸ், உடையுதா உடையுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லான்ச் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். சால் முடிஞ்சது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடஞ்சி போகுது. பறக்க வச்சாதான் நமக்கு ஃபினிஷ் ஆகும்.
கழட்டி பார்க்கலாம், கலர் தான் இல்லையாங்கிறது. டக்கு டக்குன்னு என்னால் கழட்ட முடிய மாட்டேன். கலண்டு அடிச்சு போறேன் சொன்னேன். அப்புறம் என்ன